சொல்கிற சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு 1957 கட்டியிருக்கு டேமு. இது வந்துட்டு அமராவதி டேம்னு சொல்லுவாங்க. இந்த டேம் அமைஞ்சிருக்கிற பகுதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முதலப்பட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்னால டேம் வந்துட்டு மீன்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இங்கேயே சேல் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஒரு நாளைக்கு சாலிடாக வந்துட்டு பர் டேவே பார்த்திங்கன்னா ஒரு 200 KGலேருந்து 2000 KG வரைக்கும் பண்ணுறாங்க மீன். அது போக பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்றது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எது ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியல, நம்ம போய் பார்க்கலாம். திருப்புணல் மின் நிலையம் இது பார்த்தீங்கன்னா அமராவதியில் தான் இருக்கு. வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அமராவதி டேம் மேலே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து பார்த்தா ஆனமலையும் பழனிமலை ரெண்டுமே நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். இப்போ மிஸ்டாக இருக்கிறதுனால பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான இடத்த காமிக்கணும்னு நினச்சேன். அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள், தூரத்தில் தெரியுதுங்களா? அந்த மரம் ரொம்ப ஃபேமஸான மரம். அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து சூரிய வம்சம் படத்தில் பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு சீன் வரும், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்து வந்துட்டு இந்த அணை வந்துட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா சுற்றளவுன்னு பார்த்திங்கன்னா 9.5 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஆழம் வந்து 34 மீட்டர் ஆழம், 34 அடி ஆழம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கீழே சொன்னதில் சிறு புனல் மின் நிலையம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ 4 மெகாவாட் கரண்ட் இங்கே உற்பத்தி ஆகுது. அது போக ஒவ்வொரு டைமும் வந்துட்டு 4 TMC தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேறு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே 3 TMC தனியாக திறந்து விடப்பட்டிருக்கு. இது வந்து பாம்பாறு, சின்னாறு, அமராவதி ஆறு 3 ஆறும் சேர்ந்து ஜாயின் ஆகிற இடத்துல இது கட்டியிருக்காங்க. இது எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1957 காமராஜர் பீரியடில் கட்டியிருக்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த அணையோட நிறைய விஷயங்கள் இதை சுற்றி இருக்குது. நான் அப்போயே சொன்னேன், முதல்ல பண்ண இருக்குது, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்குது. அவங்க வந்து இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு சொல்லுவாங்க. முதல பண்ணையிலன்னு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 98 முதலைகள் உள்ளே இருக்குது. 25 முதலைகள் வந்துட்டு ஆண் முதலைகளும், 73 பெண் முதலைகளும் உள்ளே இருக்குது. அதோடய முட்டையை தனியாக எடுத்து குஞ்சு பொறிக்கிற அளவுக்கு தனியாக வச்சுருக்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பழங்குடியினர் மக்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மீன் குஞ்சுகளை பொறிக்கிறதுக்குனே ஒரு 1967 அதை கொண்டு வந்தாங்க. 1967 72 கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மீன் கொஞ்சம் இங்கே அந்த மீன் குஞ்சுகள்ன்றது வந்து திலாப்பியான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷலான மீன் வெரைட்டி, டேம் மீன். ஸோ இங்கே காலங்காத்தால் வந்து ஞாயிற்றுக்கிழமைலாம் இங்கேயே வந்து வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது போக இங்கே வந்துட்டு வருஷத்துக்கு 1972 பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரே ஒரு ஹெக்டேருக்கு 168 கிலோ மீன் பிடிக்கிற அளவுக்கு இங்கே இதில் மீன் வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாளொன்றுக்கு ஒரு மீனவர் வந்து 20 கிலோ வரைக்கும் இதில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா 110 டன் ஹெக்டேருக்கு வருஷம் வந்துட்டு இங்கே மீன் உற்பத்தி ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்குன்னு. இப்போ வந்துட்டு என்னால் முதல பண்ணியும் காமிக்க முடியல, உள்ளே போய் பார்த்தேன், முதல பண்ணியும் காமிக்க முடியல, ஏன்னா எல்லாம் க்ளோஸில் இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஆறுலேருந்து போகிற தண்ணி தாராபுரம் வழியாக தனியாக ஒரு முறையில் நிறைய வில்லேஜஸுக்கு போகுது. இது வந்து திருமூர்த்தி அணைக்கு சரியாக பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது.
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நியர் நியர் மலைகள் தான். பாருங்கள் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலையோட அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன்லேருந்து அப்படியே இது ஃபுல்லாக கவராக இருக்கிறதே. அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள் நீங்களே. இந்த அணை வந்துட்டு அவ்வளோ இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடமா இருக்குது, எங்கேயுமே ஒரு கேப் இல்லைங்க. இது அப்படியே ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட். இது வந்துட்டு ஃப்ளட்டு தடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட அணைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அணையோட சிறப்பை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சின்னாறுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட நீங்கள் போகலாம். பக்கத்தில் இன்னும் சில சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் சொன்ன அந்த அமனர் லிங்கேஸ்வரர் கோவில் உங்களால் காமிக்க முடியல, பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ என்னால் இன்றைக்கி காமிக்க முடியல, அது ஒரு விஷயம். அப்புறம் பஞ்சலிங்க அருவி இருக்குதுன்னா அந்த அருவியில் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் குளிக்க முடியும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் டைம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம். ஸோ இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது, ஏன்னா உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை காமிக்கலாம். டேமை பற்றி சொல்லலாம், உங்களுக்கு முதல பண்ண இருக்குது, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா புலிகள் காப்பகமும் உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி மூணார் தாங்க. மூணார் வந்துட்டு இந்த மலையை பின்னாடி இந்த வழியாக போனீங்கனாலே உங்களுக்கு அப்படியே போய் ஜாயின் ஆகி சின்னார், அதுக்கு மேலே மூணார்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த சின்னார் ஆறு பாம்பார் ஆறுலாம் அங்கேருந்தான் உருவாகி இந்த வழியாக வருதுங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரிசர்வாயரில் தேங்கி பார்த்திங்கன்னா தண்ணி இந்த வழியாக வெளியே உங்களுக்கு இப்படியே வெளியே ரிலீஸ் ஆகி அப்படியே ஊருக்குள்ளே போகுதுங்க. இது தாங்க இந்த அமராவதி டேமு. இது இல்லாமல் வேறு என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சைடு நான் உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன், அடுத்த ஒரு தொகுப்பில் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பொள்ளாச்சி சைடும் நிறைய டேம் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு பெரிய நீர்த்தேக்கங்கள் மட்டும் இல்லை, காமராஜர் பிரிவில் நிறைய நீர்த்தேக்கங்கள் கட்டியிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. நீங்கள் வந்துட்டு டேமுன்னு வர வேண்டாம், பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு இயற்கை எழில் மிகுந்த சூழலை பார்க்குறதுக்காவது நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனா இந்த மாதிரி பகுதிக்கு வரலாம். இங்கே நிறையா உங்களுக்கு அமராவதி டேமும் திருமூர்த்தி டேமும் வந்துட்டு ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. அது மட்டும் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாசகங்கள் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.